வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் சேனல் கெப்பாசிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சேனல் கெப்பாசிட்டி ஃபார்முலா பார்த்தோம்னா சி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ லாக் டு த பேஸ் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம்னா கேல்குலேட் தி கெப்பாசிட்டி ஆஃப் லோ பாஸ் சேனல் வித் யூஸ்ஃபுல் பேண்ட்வித் ஆஃப் 3000 ஹர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பேண்ட்வித் 3000 ஹர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எஸ் பை என் வந்து 10^3 கொடுத்துருக்காங்க. அது சேனல் அவுட்புட். அஷ்யூம் த சேனல் நாய்ஸ் டு பி காசியன் அண்ட் ஒயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேனல் கெப்பாசிட்டி சி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ லாக் டு த பேஸ் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என். இப்போ டபிள்யூட வேல்யூ பேண்ட்வித் வேல்யூ 3000 கொடுத்துருக்காங்க. 3000 போட்டுக்கோங்க. லாக் டு த பேஸ் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என்னோட வேல்யூ 10^3 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ சியோட வேல்யூ வந்து 30,000 பிட்ஸ் பர் செகண்ட்ஸ்னு கிடைக்குது. ஸோ கேன்ஸ் பாருங்கள், அன் ஆவரேஜ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வித் ஆவரேஜ் பவர் லிமிடேஷன் அண்ட் பர்டூப் பை ஒயிட் காஷியன் நாய்ஸ் ஹாஸ் அ பேண்ட்வித் ஆஃப் 1 MHz அண்ட் அ சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ ஆஃப் 10 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேனல் கெப்பாசிட்டியை டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ ட்ராப்ஸ் டு 5, அப்போ வந்து பேண்ட்வித் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் சேம் சேனல் கெப்பாசிட்டியை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. If the bandwidth is decreased to 0.5 MHz, what S by N ratio is required to maintain the same channel capacity? அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இஸ் சேனல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட், சேனல் கெப்பாசிட்டி அதே வச்சுட்டு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோவை மாற்றிட்டு பேண்ட்வித் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து பேண்ட்வித்தை மாற்றிட்டு சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ வித் சேம் சேனல் கெப்பாசிட்டியோட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சேனல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கலாம். சி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ லாக் டு த பேஸ் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என். டபிள்யூ வந்து 10^6, அதாவது 1 MHz. லாக் டு த பேஸ் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என்னோட ரேஷியோ வந்து 10. ஸோ 10 போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா சேனல் கெப்பாசிட்டியோட வேல்யூ 3.45 × 10^6 பிட்ஸ் பர் செகண்ட்ஸ்னு கிடைக்குது. அடுத்து டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பேண்ட்வித் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதே ஃபார்முலாவில் பேண்ட்வித்தை மட்டும் இந்த சைட் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சி பை லாக் டு த பேஸ் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என்னு போட்டுக்கோங்க. இப்போ பேண்ட்வித் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சியோட வேல்யூ பழசு எது இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதான். 3.45 × 10^6 பிட்ஸ் பர் செகண்ட். லாக் டு த பேஸ் டூ ஒன் ப்ளஸ் ஃபைவ்னு போட்டுக்கோங்க. ஏன்னா ட்ராப்ஸ் டூ ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைவ்னு போட்டுக்கோங்க. எஸ் பை என்னோட வேல்யூ இப்போ போட்டிங்கன்னா ஆன்சர் 1.33 × 10^6 கிடைக்குது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ் பை என் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன் ப்ளஸ் எஸ் பை என்னை மட்டும் இந்த சைட் கொண்டுட்டு வந்துட்டு பேலன்ஸ் டேர்மை இந்த சைட் கொண்டுட்டு வாங்க. அப்போ 2^W கிடைக்கும். இப்போ எஸ் பை என் இஸ் ஈக்குவல் டு 2^W 2^W போட்டிங்கன்னா 2^6.59 − 1 கிடைக்குது. ஆன்சர் வந்து 118.42 கிடைக்கும். தேர்ட் சம் பாருங்கள், கேல்குலேட் த பேண்ட்வித் ஆஃப் த பிக்சர் வீடியோ சிக்னல் இன் டிபி. Number of brightness level strength is equal to 10. Number of elements per picture frame is equal to 3 lakhs. Picture frame transmitted per second is equal to 30. S by N வந்து 30 dB கொடுத்துட்டாங்க. இப்போ S by N ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 30 dB. பேண்ட்வித்தை கேல்குலேட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. சேனல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். சேனல் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடி, இப்போ இன்ஃபர்மேஷன் பர் லெவல் இஸ் ஈக்குவல் டு லாக் டு த பேஸ் டூ 1/P(x). அதாவது P(x) இஸ் ஈக்குவல் டு 1/10. நம்பர் ஆஃப் பிரைட்னஸ் லெவல் ஸ்ட்ரென்த்தை தான் P(x)னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் 1/10. இப்போ I(x) இஸ் ஈக்குவல் டு லாக் டு த பேஸ் டூ 10 போட்டுக்கிறோம். அப்போ 3.3219 பிட்ஸ் பர் எலமெண்ட்னு கிடைக்குது. இன்ஃபர்மேஷன் ஃபார் ஃபிக்சர் ஃப்ரேம் எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா, I(x) இன்டு எலமெண்ட்ஸ் ஃபர் ஃப்ரேம் போட்டிங்கன்னா 3.3219 × 3 lakhs போட்டிங்கன்னா 996600 பிட்ஸ் பர் ஃப்ரேம்னு கிடைக்குது. இப்போ இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட் அதை கண்டுபிடிக்கணும்னா, கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பர் பிக்சர் ஃப்ரேம் இன்டு 30, அதாவது பிக்சர் ஃப்ரேம் டிரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட் போட்டிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 229.9 × 10^6 பிட்ஸ் பர் செகண்ட்னு கிடைக்கும். இப்போ சேனல் கெப்பாசிட்டி வந்து மேக்ஸிமம் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட்டட் பர் செகண்ட், அதாவது மேக்ஸிமம் ஆஃப் ஆர். அப்போ மேக்ஸிமம் ஆஃப் ஆர் பார்த்தீங்கன்னா 29.9 × 10^6 சேனல் கெப்பாசிட்டி 29.9 × 10^6 கிடைக்குது. இப்போ டபிள்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு சேனல் கெப்பாசிட்டி டிவைடட் பை லாக் டு த பேஸ் டூ ஒன் ப்ளஸ் எஸ் பை என். அது யூஸ் பண்ணி டபிள்யூவோட வேல்யூவை கண்டுபிடிங்க. சியோட வேல்யூ 29.9 × 10^6 போட்டுக்கோங்க. எஸ்பை என்னோட டிபியில் கன்வெர்ட் பண்ணி போட்டு
போட்டு W வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா 3 மெகா ஹெர்ட்ஸ்னு கிடைக்கிது.